ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பாகிஸ்தானோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. கடுமையான வரலாற்றிலேயே இல்லாத பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிட்ருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவங்களோட அரசு ஊழியர்களோட சம்பளம் சலுகைகளை எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் ப்ளஸ் வந்து இந்த பாகிஸ்தானோட இந்த நிலைமை பற்றி இந்தியா என்ன நினைக்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பாகிஸ்தான் இப்போது பார்த்திங்கன்னா கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் தேசிய சிக்கன குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த சிக்கன குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது அரசு ஊழியர்களோட சம்பளத்தை 10% வரை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களோட கிராஜுவேட்டியும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பென்ஷன் வாங்குறவங்களோட அமௌண்ட்டையும் கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உயரதிகாரிகள் அதாவது அமைச்சர்களோட சம்பளம், அவங்க படிநிலை அதையெல்லாம் வந்து 15% வரைக்கும் கட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட உதவியாளர்கள் அதாவது பிரதமரோட உதவியாளர் அது மாதிரி ஹையர் பொசிஷனில் இருக்கிற உதவியாளர்ஸ் எல்லாம் ஒரு 70% பேர்லேருந்து 30%ஆக கட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு தெரியும் மின்சார பயன்பாட்டை ரொம்பவே கம்மி பண்ணணுங்கிறதுக்காக 8:30 மேலே கடைகள், மால்கள், திருமண மண்டபங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டீ தான் அதிகமான இம்போர்ட் பண்ணுறனால இறக்குமதி அதிகமாகுது அப்படிங்கிறனால டீ இம்போர்ட்டையும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண டீக்கே இனியும் மன்றாட வேண்டிய நிலை பாகிஸ்தானுக்கு வந்துருச்சு. இப்போது இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க ஒரே வழி IMF கிட்டே கடன் கேட்குறது. பட் IMF போடுற கண்டிஷனை இப்போதைக்கு பாகிஸ்தானால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் டேக்ஸ் லேபை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து எலக்ட்ரிசிட்டி பில்லையும் வந்து 40% வரை உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 17% அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே போல் எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சாத்தியமற்றதாகவே தோணுது. ஸோ பாகிஸ்தானோட இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பாண்டவர்கள் கௌரவர்கள் மாதிரி நாங்கள் வந்து என்ன தான் வந்து உறவுகளாக இருந்தாலும் நம்மளால் சேர முடியாத நிலைமையில தான் இப்போ இருக்கோம். அதாவது சொந்தங்களாக இருந்தாலும் உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் சீனாவும் பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்தியாவுக்கு பயங்கரமான தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. அது தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கு இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெளியுறவு பொறுத்தளவு இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மறுபடியும் காஷ்மீர் கூட ஜாயின் பண்ணுறது பற்றியும் ப்ளஸ் வந்து இலங்கையை பொறுத்தளவு கச்சத்தீவை மீட்பது பற்றியும் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ எல்லையில் அதிகமான தொல்லை கொடுக்குற நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், அங்கே வந்து காஷ்மீர் பிரச்சனை, அதே மாதிரி சீனாவில் அருணாச்சல பிரதேச எல்லை பிரச்சனை, அதே மாதிரி இலங்கையில் பார்த்திங்கன்னா கச்சத்தீவு மீட்பது பற்றி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.